நம்ம வீட்டு தோட்டத்தில் உள்ள பேரண்டையை பறிச்சுட்டு போய் பேரண்டையில் ஊறுகாய் தான் செய்ய போகிறோம். பேருக்கு சின்ன குழந்தைங்கள் வந்து பெரியவங்களை வரைக்கும் பசி இருக்க மாட்டேங்குது, செரிமானம் ஏற்பட மாட்டேங்குது, அந்த மாதிரி இருக்கவங்களாம் வந்து எடுத்துக்கலாம். இதில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது, தேவையான அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் வந்து இப்போ அம்மா க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை க்ளீன் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. நிறைய பேர் வந்து அப்படியே வந்து கையை அரிக்கும், கையெல்லாம் வந்து பிப்போ எடுக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. வந்து உடிக்கும் போதே அப்படி அப்படி பிரித்து போட்டுட்டோம்னா நமக்கு அப்போவே வேலை முடிஞ்ச மாதிரி பேரண்டையே வந்து அப்படியே சுருங்கி போயிருச்சு பாருங்களே. பத்துலேருந்து ஒரு 15 நிமிஷத்துலேயே உங்களுக்கு இந்த மாதிரியான சேஞ்சஸ் தெரியும். இது பார்த்திங்கன்னா லைட் அப்படியே வந்துட்டு க்ரீனும் எல்லோவும் கலந்த மாதிரி தெரியும். ஸோ அதான் நான் சொன்னேன், ஃபஸ்ட் கலருக்கும் இப்போ வந்து டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் நமக்கு. ஸோ பார்க்குறதே ஸ்பைஸியாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அங்கங்கே வந்து இந்த நெருப்பு குழம்பு வந்து கொப்பிடிக்கிற மாதிரி வந்து கொப்பிடிக்கிறது பாருங்களே. இப்போ நம்ம ஊர் வேலை போட்டோம்னா அதுக்கு மேலே வந்து எண்ணெய் மிதக்கணும். ஸோ அந்த எண்ணெய் மிதந்துச்சுன்னா சீக்கிரமாக பூசான் பிடிக்காது, கெட்டு போகாது. வேணுள்ள அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா மண்சட்டியில் வந்து ஊறுகாய் போட்டு அதெல்லாம் வந்து எச்சி ஊரும் சாப்பிட்லான்ட்டு. நம்ம வீடியோ பார்த்துட்டு பிறண்ட ஊரில் செஞ்சிருந்தீங்கனாலும் இல்லை அதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கனாலும் அதோட டேஸ்ட்டை கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிறோம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் உள்ள பேரண்டையை பறிச்சுட்டு போய் பேரண்டையில் ஊறுகாய் தான் செய்ய போகிறோம். வழக்கமாக எல்லாருமே வீட்டில் வந்துட்டு மாங்காய் ஊறுகாய், பூண்டு ஊறுகாய், எலுமிச்சை ஊறுகாய் தான் ஈஸியாக செய்ய முடியும்னு சொல்லி நம்ம அதை தான் செய்வோம். ஆனால் பேரண்டை ஊறுகாய் செய்கிறது அதை விட ரொம்பவுமே எளிமையானது தான். ஒரு கால் மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ரெசிபியை. இப்போ நம்ம வீட்டு தோட்டம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பிரண்டையாக தான் இருக்கும். ஸோ எல்லா பக்கத்தும் நம்ம பிரண்டையாக தான் நட்டு வச்சுருப்போம். ஏன்னா பிரண்டைக்கு அவ்வளவு நன்மைகள் இருக்குது, அதை வந்து நம்ம சொல்லணும்னு போனோம்னா நம்ம அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மூட்டு வலி, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து கால் வலி, கை வலி, வயிறு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு பிரண்டை துவையல் வந்து சாப்பிட்டாவே நமக்கு சரியாகும். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு நிறைய நன்மைகள் இருக்குது. இப்போது நிறைய பேருக்கு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பசி எடுக்க மாட்டேங்குது, செரிமானம் ஏற்பட மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கலாம் வந்து எடுத்துக்கலாம். சளி, காய்ச்சல், உடம்பு வலி, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் வந்துட்டு வலிகள் ஏற்படும் இல்லையா, அதுக்காக வந்து நம்ம பிரண்டையை வந்து எடுத்துக்கிட்டால் ரொம்பவுமே வந்துட்டு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு இதில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. இதை வந்து நம்ம வந்துட்டு இந்த பிஞ்சு பிரண்டையாக தான் நம்ம கட் பண்ணிட்டு போக போகிறோம். கீழே உள்ளது முத்தனது கரும் பச்சையாக இருக்குது, பார்த்திங்கனாவே தெரியும். மேலே வந்து பார்த்திங்கன்னா லேசாக பச்சையாக தெரியுதா, இதுதான் வந்து பிஞ்சு பிரண்டை. மேலால் இருக்கிறத தான் நம்ம கட் பண்ணிக்கணும், பார்க்கும்போதே நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த மாதிரி உள்ள பிரண்டைகளை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்காக இப்படி சொல்கிறோன்னா எந்த இது வேணால் நம்ம எடுத்துக்கலாம், ஆனால் இது பிஞ்சுங்கிறனால ஈஸியாக வந்து நம்ம அந்த ரெசிபி வந்து செய்ய முடியும். அந்த முத்தினதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நார் ஓடி இருக்கும், அதை செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை வந்து நம்ம தூக்கியெல்லாம் எரிய போகிறது கிடையாது, அந்த மாதிரி முத்தினதெல்லாம் வச்சு பொடி செய்ய முடியும். அதை பற்றின ரெசிபி வீடியோ வந்து இன்னொரு நாள் நம்ம போஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஞ்சு பிரண்டைகள்லாம் வந்து கட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு சின்ன கட்டிங்கை வச்சு தான் நான் பண்ணேன். ஒரு 2-3 வருஷத்தில் பார்த்திங்கன்னா என்னோடய தோட்டம் ஃபுல்லாகவே பிரண்டையாகவே மாறிடுச்சு. ஸோ நீங்களும் முடிஞ்சால் உங்கள் வீட்டில் ஒரு துளி பிரண்டையை நட்டு வைங்க, நீங்களும் வந்து வீட்டிலே இயற்கையான முறையில் வந்து சாப்பிட ஆரம்பிங்க. இப்போ பிரண்டையெல்லாம் வந்து காசு கொடுத்து தான் வாங்கிட்டு இருக்காங்க டவுனில் இருக்கவங்க எல்லாருமே, 10 ரூபாய்க்கு ஒரு கத்தை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா அப்படின்னா வாய்ப்பே இல்லை. அதுலேயும் முக்கியமாக நம்ம வந்து ஆசைப்படுற மாதிரி அந்த பிஞ்சு பிரண்டையாக கிடைக்குமானா அது கொஞ்சம் கஷ்டம்தான். அவங்க பறித்து வச்சுருக்கத நம்ம அப்படியே அந்த கட்டோட வாங்கிட்டு தான் வரணும், அதெல்லாம் நிறைய வேஸ்ட் இருக்கும், நம்ம தூக்கி போடுற மாதிரி இருக்கும். இந்த பிரண்டையை வளர்க்குறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ஜஸ்ட்டு ஒரு சின்ன கட்டிங்கில் தான் நான் வளர்த்த ஆரம்பித்தேன். இப்போ இந்த 2-3 வருஷத்தில் என் வீடு தோட்டம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பிரண்டை செடி தான். ஸோ அந்தளவுக்கு பராமரிப்பு தேவையே கிடையாது, தினசரி சும்மா வந்து லேசாக தண்ணி ஊற்றினோம்னாவே அது வளர்ச்சி வந்து பயங்கரமாக இருக்கும். உங்கள் வீட்டில் இடம் இல்லைன்னா கூட ஒரு சின்ன தொட்டியோ இல்லை பழைய பிளாஸ்டிக் டப்பா ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் மண்ணை போட்டு வச்சிங்கன்னா அது வந்து பயங்கரமாக ஒரு வளர்ச்சி கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து நம்ம வீட்டு தோட்டத்தை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வந்து பிரண்டை எல்லாமே நம்ம வந்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு நான் பறிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பிரண்டை செடியை கட்டிங்லேருந்து எப்படி வளர்க்குறது, பிரண்டையோட பராமரிப்பெல்லாம் என்ன, பிரண்டையில் துவையல் செய்கிறது வந்து எப்படி அப்படிங்கிற வீடியோலாம் ஆல்ரெடி நம்ம போட்டுருக்கோம். அதுக்கான லிங்க் எல்லாம் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க போய் பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் வில்லேஜ் குக்கிங்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இருக்கும், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன்.
இதெல்லாம் வந்து இப்போது அம்மா க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதை க்ளீன் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. நிறைய பேர் வந்து அப்படியே வந்துட்டு கையை அரிக்கும், கையெல்லாம் வந்து பிப்பு எடுத்துக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எங்களுக்கெல்லாம் பழகிருச்சு, நாங்கள் அதை கட் பண்ண அது அந்தளவுக்கு ஒன்றும் அரிப்போ அதெல்லாம் ஒன்றும் தெரிஞ்சுக்காது. அப்படி முதல் முறையாக நீங்கள் செய்கிறீங்கன்னா தேங்கண்ணையை வந்து கையில் தொடவிக்கிங்க. தொடவிட்டு ஒன்றும் இல்லை, அதை வந்து லேசாக கிள்ளினீங்கன்னா அப்படியே தோல் உரிய ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் அம்மா எவ்வளோ எளிமையாக வந்து செஞ்சுட்டு இருக்காங்கன்ட்டு. ஒரு பிரண்டையை முழுசாக எடுத்திங்கன்னா நுனியில் உள்ள இதை வந்து நம்ம கிள்ளினோம்னாவே அது நாலு பக்க பட்டையும் வந்து நம்ம எடுத்துடணும். மேலால் உள்ள பிஞ்சுகளில் வந்துட்டு அந்த பட்டையை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கீழே வரையில் கொஞ்சம் பெரிய அந்த துண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே கிள்ளினீங்கனாவே பட்டை தானாக வரும். நார் எதுவும் வந்துச்சுன்னா அதை வந்துட்டு கிள்ளி அந்த தூக்கி எறிஞ்சிட்டோம்னா அவ்வளவு தான். ஸோ ரொம்பவுமே எளிமையானது. அது ஒவ்வொரு இடத்துலையும் முடிச்சிருக்கும். அந்த முடிச்ச இடத்த நம்ம அப்படியே வந்து புட்டோம்னாவே அது தானாக பட்டை உறிஞ்சிக்கிட்டு வரும். இப்போ அம்மா வந்து பட்டையை ஒழிக்கிறது பார்த்தாலே தெரியும் ஒன்றுமே செய்யலை அவங்க. ஜஸ்ட் இப்படின்னு கையில் எடுத்தாங்கனாவே வந்துடும். அதுக்கப்புறம் இப்படி தான் பீஸ் இருக்கும். அதை கையிலேயே புட்டோம்னாவே பிஞ்சிடும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதுக்கு கத்திலாம் தேவையே கிடையாது. முதல் முறையாக சரிங்க உங்களுக்கு கை அரிப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க கத்தியில் கட் பண்ணிக்கலாம். அந்த நீள நிலமாக வச்சுருந்தீங்கன்னா மொத்தமாக வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பட்டையை ஒழிச்சு கீழே வந்து தோலை போட்டுட்ருக்காங்க பாருங்களே. ஸோ பிரண்டையை பொறுத்தளவுக்கு பிரண்டையில் இருக்க எல்லாமே நன்மை தரக்கூடியது தான். ஸோ கை அரிப்பு இருக்குங்கிறவங்க இந்த மாதிரி வந்து மொத்தமாக நீங்கள் எடுத்து வச்சுட்டு சின்ன சின்ன துண்டாக வந்து நறுக்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து நறுக்கி காமிச்சிட்ருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி துளி துளியாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை இது மாதிரி நம்ம செஞ்சோம்னா டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும், ஒரு பத்து நிமிஷம் எச்சா எடுத்துக்கும், அவ்வளோதான். நம்ம வந்து உளிக்கும் போதே டப்பு டப்புன்னு பிரித்து போட்டுட்டோம்னா நமக்கு அப்போவே வேலை முடிஞ்ச மாதிரி. இது தனியாக திரும்பவும் வந்து கட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம், அவ்வளோதான். ஸோ மற்றபடி வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான். ஸோ இந்தளவுக்கு நம்ம வந்து பிரண்டையை கட் பண்ணி எடுத்தாச்சு. இன்னும் கூட நம்ம வந்து நுனி நுனியாக கட் பண்ணுறதுனா கட் பண்ணலாம், இல்லை பெருசாகவும் கட் பண்ணுறனா ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம அந்த தலையெல்லாம் தண்ணியாக வந்து பறித்து எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து இப்போ கொத்தமல்லி சட்னி புதினா சட்னி அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். பிரண்டையோட மொத்த நன்மையும் இதுலேயும் இருக்கும் சரிங்களா. அதனால் இதை வீணாக்காதீங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒளிச்சு போட நார். ஸோ பிரண்டையை காட்டிலும் இந்த நார் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா நாலு சைடு உள்ள பட்டைகளையும் நம்ம நீக்கிறதுனால பிரண்டை கம்மியாகிடும். முடிஞ்சளவுக்கு அதிகமாக பிரண்டையை எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சம் ஒழிச்சிக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு பூண்டை வந்து நம்ம இப்போ ஒழிச்சிக்கிட்டு இருக்காங்க அம்மா. ஸோ பிரண்டைக்கு ஏற்ற பூண்டுங்கிற மாதிரி ஸோ சம அளவு கூட எடுத்துக்கலாம், இல்லை முன்னையும் பின்னையும் கூட எடுத்துக்கலாம். இதில் வந்து நாங்கள் அளவெல்லாம் பார்த்து எடுக்கலை, நாங்கள் ஒரு தோராயமாக தான் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். இவ்வளோ பூண்டு வந்து நாங்கள் எடுத்துருக்கோம். எப்போ இருந்தாலும் ஒரு 200-250 கிராம் பூண்டு வரும். பிரண்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் அது வதங்கினா ரொம்பவுமே சுண்டி போயிடும், ரொம்ப குறைஞ்சிரும். இப்போ அடுப்பு வந்து பற்ற வச்சுக்கலாம். வடைச்சட்டியை வச்சாச்சு, வடைச்சட்டி நல்லா வந்து சூடாகட்டும். இப்போ ஒரு 100-150 ml வந்து எண்ணெய் வந்து ஊற்றியாச்சு. இந்த எண்ணெய் எதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பூண்டும் பிரண்டையும் உள்ளே முங்கணும். ஸோ அதுக்காக தான் அந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கு. இப்போ பூண்டை வந்து நம்ம அப்படியே வந்து அந்த எண்ணெய்க்குள்ளே வந்து போட்டாச்சு பார்த்துக்கோங்க. ஸோ போடும்போது வந்து அந்தளவுக்கு ஒன்றுமே தெரிஞ்சுக்காது. கொஞ்சம் அதை வந்து சூடாகி அது வேகும்போது தான் வந்துட்டு எண்ணெய் வந்து அப்படியே வந்து பொரிய ஆரம்பிக்கும். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே வந்து பொரிய ஆரம்பிக்குது. ஒரு 10 நிமிஷம் வந்து அந்த ஒரு ஃப்ளேம் வந்து அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வந்து பண்ணலாம். ரொம்ப வந்து நீங்கள் ஸ்பீடாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்படியே வந்து அது சூடு அதிகமாக அதிகமாக அதனோட பொரியிற வேகம் வந்து அதிகமாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம பபுள்ஸாக வந்துட்டுருக்கு பாருங்களேன். ஏன்னா அந்த பூண்டில் இருக்க தண்ணி வந்து எண்ணெயில் வந்துட்டு இறங்குறதுனால அது வந்து அப்படியே பொரிய ஆரம்பிக்குது. ஸோ இதை வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா பார்க்கும்போது என்னால் இப்படி பொரியுதுன்னு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நார்மலாக வந்து பூண்டை உள்ளே போட்டோம்னா அப்படி தான் வந்து பொரியும். அது அப்பப்போ வந்து லேசாக வந்து கிளறி விடுங்க, எல்லா பக்கத்தையும் வேகட்டும். பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போது எடுத்து காமிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி லேசாக ப்ரௌனிஸாக வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படியே பூண்டு வந்து சுண்ட ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்ச பிரண்டையும் உள்ளே வந்து போட்டுக்கலாம். ஸோ பார்க்கும்போது இப்போ கலரை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா லைட் க்ரீனாக வந்து இருக்கும். நீங்கள் வந்து இந்த வெந்து முடிச்ச பிறகு பாருங்களே அதோட கலரே வந்து சேஞ்ச் தெரியும். ஸோ அப்படி இருந்தும் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடலாம்.
இதை அப்படியே வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுறலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் எண்ணெயில் வந்து பிரண்டையும் போட்டு முங்குற அளவுக்கு எண்ணெய் அதுக்காக தான் சொன்னது. கம்மியாக ஊற்றினோம்னா அது வந்து வேகிறதுக்கு லேட்டாகும், அதை நம்ம வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும் ரொம்ப நேரம். இது சும்மா ஒரு எண்ணெயில் நிறைய வந்து கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த ஒரு கலரும் தனியாக தெரியும். பிரண்டையே வந்து அப்படியே சுருங்கி போயிடுச்சு பாருங்களே. 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்துலேயே உங்களுக்கு இந்த மாதிரியான சேஞ்சஸ் தெரியும். இது பார்த்திங்கன்னா லைட்டு அப்படியே வந்துட்டு இந்த க்ரீனும் எல்லோவும் கலந்த மாதிரி தெரியும். ஸோ அதுதான் நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு கலருக்கும் இப்போக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி வந்தாலே நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான ஒரு பதத்துக்கு வந்துருச்சுங்கிறத நீங்கள் முடிவு செஞ்சுக்கலாம். இதை ஒரு நல்லா வந்து கடைசியாக வந்து கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு பாருங்களே. ஸோ அதோட கலரே வந்து ஸ்பைஸியாக வேறு மாதிரி இருக்குது. அப்படியே நல்லா வந்து கொதிக்குது பாருங்களே. இந்த பிரண்டையெல்லாம் வந்து சுருண்டு அது ரொம்பவுமே குறைஞ்சிருச்சு. அவ்வளோதான், நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு தேவையான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ தட்டில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதை பார்க்கும்போது பூண்டு மாதிரியே தெரியாது. திராட்சையை வந்துட்டு இந்த நெய்யில் வறுத்து எடுத்து வச்சோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து தெரியும். இப்போ பிரண்டையை பொறுத்தளவுக்கு வந்து ஏகப்பட்ட ரெசிபி செய்யலாம். பிரண்டையில் வந்துட்டு சட்னி செய்யலாம், துவையல் செய்யலாம், ஊறுகாய், குழம்பு கூட வைக்கலாம், கூட்டு வைக்கலாம், அந்த மாதிரி வந்துட்டு அதுக்கும் பல வெரைட்டி இருக்குது. இப்போ பார்க்கும்போது ஸ்பைஸியாக இருக்குது. இதவே நம்ம எடுத்து சாப்பிட்லாம்னு தோணும், ஆனால் இது எல்லாம் வதவதன் இருக்கும், சாப்பிட முடியாது, நல்லா இருக்காது அந்த அளவுக்கு. ஸோ ஊறுகாய் செஞ்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா சும்மா அப்படியே வந்து மெய் மறந்து போயிருவீங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆற வைக்கணும், ஒரு அரை மணி நேரம் ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு அந்த பிரண்டையும் பூண்டும் எடுத்துக்கிங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஜாரில் எடுத்துக்கோங்க. நாம் வந்து பெரிய ஜாரை வந்து எடுத்துருக்கோம், அதுக்குள்ள எல்லாத்தையும் வந்து போட்டுக்கலாம். அதே வந்துட்டு நம்ம சட்னி அரைக்கிறது போல தான் அதை வந்து நல்லா வந்து அரைச்சிக்கலாம். இதுக்கு வந்து தண்ணி வந்து சேர்க்க வேணாம், புளியை வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. இதை வந்து சட்னி போல் அரைக்கிறதுக்கு புளி தண்ணியை வந்து நம்ம கரைக்க பயன்படுத்திக்கலாம். நம்ம வீட்டில் வந்து புளியை தான் கெட்டியாக வந்து எடுத்து வச்சுருக்கிறாங்க. புளியை நல்லா தண்ணியில் வந்து கரைச்சி கொஞ்சம் அது வந்து கெட்டியான கன்சிஸ்டன்சி இல்லாமல் எடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து தண்ணி போலவும் எடுத்து சேர்த்திக்கலாம், அது ஒன்றும் தவறு கிடையாது, அது நம்ம விருப்பம்தான். ஸோ மிச்சம் உள்ள அந்த இதெல்லாம் வந்துட்டு நல்லா வந்து கழுவி அதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. சட்னி எப்படி இருக்குமோ அதே போல் அரைச்சிக்க வேண்டியதான், அந்த பதத்துக்கு இருக்கணும். ஸோ பார்க்கும்போது தெரியும் நல்லா வந்துட்டு அந்த சட்னி அரைச்சோம்னா எப்படி இருக்குமோ அது போல் வந்துடுச்சு. ஸோ இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா அதே எண்ணெய் தான் நம்ம மிச்சம் வச்சுருக்கோம் இப்போ அந்த வடைச்சட்டியில், அதே எண்ணெயவே நம்ம இப்போ பயன்படுத்திக்கலாம். புதுசாக எண்ணெய் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை நீங்கள் வந்து கொஞ்சமாக தான் எண்ணெய் எடுத்துருந்தீங்க, அதெல்லாம் சுண்டிருச்சு அப்படின்னா நீங்கள் புதுசாக எண்ணெய் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இப்போ வந்து கடுகை போட்டு நம்ம பொரிய விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா அப்படியே ஏதோ பாம் பிளாஸ்ட் ஆகிற மாதிரிலாம் வந்து தெரியும். ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ண பிரண்டையை பயன்படுத்துறதுனால அது மாதிரிலாம் தெரியுது. இது வந்து பார்த்திங்கன்னா வெந்தய பொடி. வெந்தயப்பொடி நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதை கலந்துக்குங்க, இல்லையா கொஞ்சமாக அரைச்சி வெந்தயம் மட்டும் தான் அதில் வந்து அரைச்சிருக்கு. சும்மா ஒரு டீஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. நல்லா வந்து இப்போ அது வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த பிரண்டையும் பூண்டையும் வந்துட்டு உள்ளே வந்து கலந்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வந்து சுத்தமாக வலித்து இதில் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அப்படியே பயங்கரமாக பொரிய ஆரம்பிக்கும், ஏன்னா அது வந்து தண்ணி வந்து புளி தண்ணி வந்து இப்போ எக்ஸ்ட்ரா கலந்துருக்கோமா, அதனால் வந்து பயங்கரமாக பொரிய ஆரம்பிக்கும். எண்ணெய்க்குள்ளே தண்ணியை ஊற்றாமல் எப்படி பொரியும் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே வந்து எல்லாத்தையும் கலந்து விட்டுற வேண்டியதுதான். ஸோ சுத்தமாக நம்மளால் வலிக்க முடியாது இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் தண்ணி கலந்துக்கிறனா கூட தண்ணி கலந்து நல்லா வந்து கழுவி அதுக்கப்புறம் அதில் ஊற்றிடுவேன். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, அதுதான் முக்கியமான விஷயம். லேசாக தண்ணி ஊற்றி அதை அப்படியே கழுவுனா அப்படியே வந்து எடுத்து ஊற்றிடுவேன். அதுக்கப்புறம் நல்லா வந்து வடைச்சட்டியில் உள்ள அதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போதைக்கு, அவ்வளோதான். நம்ம எந்த ஒரு சமையலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்குவோம், அதனால் இதில் ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்தியாச்சு. ஆன்டிபயாட்டிக் வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து வந்து காரத்துக்கு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்திக்கன்னா சேர்த்திக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்சது தான் இது, கடை பாக்கெட்லாம் வந்து பயன்படுத்துறதை குறைச்சிக்கோங்க. இப்போ வெறும் மிளகாய்த்தூள் மட்டும்தான் இது, வேறெல்லாம் எந்த பொருளும் இல்லை. அடுத்தது உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க, அதிகமாக வந்து போட்டுறாங்க, ஓரளவுக்கு மீடியமாக போட்டுங்க. வேணும்னா நம்ம ஸோ சாப்பாடு கிடச்சிக்கிறது கரெக்டாக தான் இருக்கும், கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ கலரே வந்து அப்படியே சேஞ்ச் ஆகுது பாருங்க, ஏன்னா அந்த மிளகாய்த்தூளோட கலரும் அந்த ப்ரௌன் கலரும் கலக்கிறதுனால அவங்களுக்கு கலர் சேஞ்சே இருக்குது. ஸோ பார்க்குறதே ஸ்பைஸியாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அங்கங்கே வந்து இந்த நெருப்பு குழம்பு வந்து கொப்பளிக்கிற மாதிரி வந்து கொப்பளிக்குது பாருங்களே. இப்போ இப்படி தான் வந்து கொப்பளிக்கும். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே வந்து அடுப்பில் அந்த மீடியமான ஃப்ளேமில் வந்து வச்சுக்கிட்டோம்னா ஸோ நல்லா வந்து ஊறுகாய் வந்து ரெடி ஆகிடும். ஸோ அம்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாரில் உள்ள இதெல்லாம் வந்து கழுவி ஊற்றிக்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, நிறையா தண்ணி ஊற்றாமல் லேசாக தான் வந்து கலந்து ஊற்றியிருக்காங்க. நிறையா ஊற்றிட்டோம்னா அது வந்து சுண்டுறதுக்கு லேட்டாகும், அதுக்காக தான் சொல்கிறது. கொப்பளிச்சிக்கிட்டே இருக்கும், மூஞ்சிலாம் வந்து பட்டுரும், அதனால கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க. ஊறுகாய் பொறுத்தளவுக்கு அடுப்பில் வச்சோம்னா இந்த மாதிரி அப்படியே தெரிக்க ஆரம்பிச்சிடும், அதனால் நம்ம கொஞ்சம் பக்கத்தில் சேஃபாக தான் இருந்துக்கணும். முகத்தில் பிடிச்சோன்னா அப்படி கொப்பளிச்சிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் எல்லாமே வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம விட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ வந்து கொப்பளிக்கிறது தெரியும், இந்த மாதிரி வந்து கொப்பளிக்குது. இன்னும் சுண்ட விடுறதுனால சுண்ட விடலாம், ரொம்ப வந்து ட்ரை ஆகிடும், ட்ரை ஆக்க விடக்கூடாது. நம்ம ஒரு கொல கொலன்னு ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் வந்து நம்ம நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கன்சிஸ்டன்சி ஓகே, மேக்ஸிமம் பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வைங்க. பிளாஸ்டிக் டப்பாலெலாம் வந்து பயன்படுத்தாதீங்க, ஏன்னா ரொம்ப நாள் நம்ம ஊறுகாய் பொறுத்தளவுக்கு பயன்படுத்துவோம். ஒரு நாள் 2 நாள் பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் பிளாஸ்டிக் பயன்படுத்திக்கலாம், தவறு கிடையாது. 30 நாள் 40 நாள்லாம் நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் ஒரு பாட்டில், அதுதான் கண்டெய்னராக, அதுதான் வந்து நம்ம உடம்புக்கு நல்லது. பயங்கரமாக வந்து கொப்பளிக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ மேலே வந்து மிதக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் தான், எண்ணெய்லாம் மிதக்குதேன்னு வந்து பார்க்க வேண்டாம், அந்த எண்ணெய் இருக்கணும். இப்போ நம்ம ஊறுகாயெல்லாம் போட்டோம்னா அதுக்கு மேலே வந்து எண்ணெய் மிதக்கணும். ஸோ அந்த எண்ணெய் மிதஞ்சிச்சுன்னா சீக்கிரமாக பூசான்னு பிடிக்காது, கெட்டு போகாது. வேற நூல அந்த காலத்தில் பாட்டிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மண்சட்டியில் வந்து ஊறுகாய் போட்டு அதெல்லாம் வந்து எச்சி ஊறும் சாப்பிட்லான்ட்டு. இப்போலாம் கடையில் வாங்கி சாப்பிட்றதுலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டும் இருக்கிறதில்ல, அதெல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்றதை வந்து குறைச்சிக்குங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு பிரண்டை ஊறுகாய் செஞ்சுருந்தீங்கனாலும் இல்லை அதுக்கு முன்னாடியே நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கனாலும் அதனோடய டேஸ்ட்டை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கட்டும். ஸோ அந்தளவுக்கு ருசி இருக்கும், நீங்கள் திரும்ப திரும்ப சாப்பிட்ணும்னு உங்களோட நாக்கு வந்து சாப்பிட்ணும்னு தோன்ற அளவுக்கு அந்த ஒரு ருசி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செஞ்சுருங்க. நம்ம வீடியோஸ்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பிளை கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும், அதை கிளிக் பண்ணி நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துக்கலாம்.